புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அஸ்ய ஸ்ரீ ஆபதுர்தாரண ஹனும ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய விபீஷண ரிஷிஹி ஆபதுர்தாரணோ ஹனுமான் தேவத ஆபதுர்தாரண ஹனுமத் பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக. ஸ்ரீராமதூதன் ஹனுமனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 9565. வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. அனுமன் மிகவும் விசேஷமான ஒரு நண்பன் என்று சொல்லலாம், ஒரு சாமி என்றும் சொல்லலாம். நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்றதான் இது. காஞ்சி மகா பெரியவர் சொன்னது ஏற்கனவே ஒரு முறை நான் இதை கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ராமா அப்படின்ற ஒரு வார்த்தை, ரெண்டே ரெண்டு லெட்டர்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து மகா பெரியவர் உணர்ந்து சொன்னது. அவரும் அவதார புருஷன் காஞ்சி காமாட்சியோட பிள்ளைன்னும் போது நம்ம அதை வந்து அன்டவுட்லி அதை வந்து கொஸ்டினே இல்லாமல் ஏற்றுக்கலாம். எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, எனக்கு சங்கடங்கள், எதுவுமே சரியில்லை, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவர் சொன்ன விஷயம் தான், நீ ராமான்னு சொல்லிட்டு பரிபூர்ணமான சரணாகதியுடன் ராமான்னு சொல்லு, ராமான்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லும்பொழுது ராமான்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பயபக்தியுடன் கண்ணீர் மல்க ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். ராமா அப்படின்ற ஒரு நாமம் எங்கே உச்சரிக்கப்பட்டுதோ அங்கே வந்து சீதாதேவியும் வந்துடுவாங்க. அனுமன் வந்தாச்சு, சீதா வந்தாச்சு, அந்த ராமரை யார் வணங்கினான்னா சர்வேஸ்வரன், அவர் வந்துடுவார். அவர் வந்துட்டால் அவருடைய மனைவி அம்பாள் வந்துடுவாங்க. சிவனும் பார்வதியும் வந்துட்டாங்கன்னா முருகரும் பிள்ளையாரும் வந்துடுவாங்க. முருகரும் பிள்ளையாரும் அவங்க தாயாரோட பெற்றோரோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்வ லக்ஷணமும் பெரிய செல்வத்தோடு வந்து மகாலட்சுமியும் வந்து அங்கே வந்துடுவாங்க. மகாலட்சுமி வந்துட்டால் விஷ்ணு வந்துடுவார். அப்போ விஷ்ணு வந்துட்டால் தசாவதார மூர்த்திகளும் பார்க்கலாம். அப்போது எல்லா விஷயங்களும் வந்துடுச்சுன்னா முனிவர் ரிஷி எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ ராமான்ற ஒரு நேமை வந்து 100% இன்வால்மெண்ட்டோட நம்பி, ராமர் மேலே நம்பி நீங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு வாஸ்து பார்க்க முடியாது, நியூமராலஜி ஜோசியம் பரிகாரம் எதுவுமே நல்லா பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல ராமான்றதை சொல்லி பழங்க, நம்பர் ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய அம்மா வந்து 70ல் திருமணம் நடக்கணும், ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க ஆசைப்பட்ட போது, அவங்க அந்த ஊரில் இருந்த ஒரு வயதான ஒரு பிராமண பெண்மணி, நீ ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கு பொட்டு வை, அந்த உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கு வாலிலிருந்து ஆரம்பித்து பொட்டு வை, நீ வந்து பொட்டை முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு அதே மாப்பிள்ளை கிடச்சிரும்னு சொல்லி சொன்னது பிறகு எங்கள் அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரியாக 30வது நாள் வந்து அதே மாப்பிள்ளை முடிந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்கன்றதான் சரித்திரம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அகைன் வந்து சரணாகதியுடன் நீங்கள் பொட்டு வைக்கிறதுனால மாற்றம் வருமானா, அந்த பொட்டு வைக்கும்போது முடியும் நடந்துருன்ற ஒரு எண்ணத்தோடு வைக்கும்போது நிச்சயமாக மாற்றம் வரும். இந்த இடத்துல நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, என் லைஃப்பில் வந்து எப்போல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்கணும், எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், பர்த்டே வந்து வெட்டிங் டே ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னா நங்கனூர் ஆஞ்சநேயர் கோயில் போகிறது எனக்கு பழக்கம் உண்டு. அந்த விஷயமோ என்னவோ அது விஸ்வரூப தர்ஷனம் தான் போய் பார்ப்பேன். இப்போ வந்து ராமர் கோயில் வந்து கட்ட போகிறாங்க, அதற்கான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 20 பேர் வச்சு ஒரு குழுன்னு அமைக்கும்போது என்னையும் அந்த குழுவில் சேர்த்துருக்காங்க. அது எப்படின்னா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 1 கோடி கூட கொடுக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ ராமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே புண்ணியம்னா, அந்த ராமர் பிறந்த பூமியில் ராமருக்கான கோயில் கட்டுவதில் நம்மளோட எல்லோரோட பங்கும் இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த தன்யநானேன்னு சொல்கிற வார்த்தைக்கு எனக்கு இப்போ பொருத்தும். ஏன்னா என்ன அதுக்கு சூஸ் பண்ண அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நிர்வாக குழு, அது பலம் பொருந்திய நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழுக்கு என் மனமார்ந்த நன்றி. புதுயுகம் வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஏன்னா புதுயுகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். ஸோ எல்லோருக்குமே அந்த ராமர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருமே ரீச் ஆகணும்பொழுது
காலம் வந்து அதுக்கான விதைகளை இப்போ இப்பயே போடுறது, அது மரமாகும். மரமாகும் போது தான் அதோடைய சந்தோஷங்கள் என்ன, அதோட உள்ளர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு புரியும். எல்லோரும் நல்ல வாழ்க்கை எப்பொழுதும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஈரெழுத்து மந்திரமாம் ராமா என்று சொல்லுவோம்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? மகிழ்ச்சி. யார்ட்ட வாங்கினீங்க? சீதாபதி. ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருந்தா படம் நல்லா இருந்ததாமா? மூன்றாவது விஷயம் சொல்லுங்கம்மா. முதல் விஷயம் வந்து போட்டோ நீங்க வாங்கினதுக்கு என் மனமாத நன்றிமா. அதுக்கு ஒரு குடுப்பினை இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கிறதுலம்மா. அப்போ நீங்க போய் நின்று வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு கிஃப்டட். நம்பர் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, இப்போ நீங்க உங்க பையனுக்கு வேலைன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிகழ்ச்சி ஆரம்பத்திலே, நீங்கள் ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க வேலை கிடைக்குமா. நாங்களும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு டெய்லி வந்து காலைல 5 மணிக்கு போக சொல்லுங்கள், விஸ்வரூப தரிசனம் பார்க்க சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் டேட்லாம் சொல்லி நான் வந்து குறி சொல்கிற ஆளாக மாற விரும்பலம்மா. கிடைச்ச உடனே நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணு, நீங்கள் மிராக்கிள் நடக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு திருமணம் என்பது வந்து எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணதான். ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வாங்கி அந்த வாலிலிருந்து பொட்டு வச்சு பாருங்கள். 30 நாள் 35 நாளில் கல்யாணம் நடக்குமா. அந்த கல்யாணம்ன்றது முடிவு வரும், அந்த நம்பிக்கையோடு பண்ணும்போதுமா அந்த ராமர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் கோமதி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், வீட்டில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சார், பொள்ளாச்சியிலிருந்து பரமேஸ்வரன் பேசுறேங்க. பரமேஸ்வரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. எங்க பொள்ளாச்சியில எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா பொள்ளாச்சியிலிருந்து மகாலிங்கபுரம் பக்கத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க, உங்க கேள்வி ஐயா. எனக்கு ஒரு ஒரே ஒரு கேள்வி தானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ப்ரோக்ராமுக்கு எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப நன்றியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் பொள்ளாச்சியா. எங்க பழனிக்குமார் தில்ஷத், ரெண்டு பேரும் உண்டு கன்சல்டன்ட் தெரியுமா உங்களுக்கு? தில்ஷத் பழனிக்குமார் தெரியுமா? எனக்கு அவ்வளவுக்கா தெரியாதுங்க, அவ்வளவுக்கா தெரியாதுங்க. ஓகே சூப்பர். ஒரு 6 மாசமா தான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன்னு. ஓகே, எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து என்ன பேசுறேன்னே தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு வந்து மிக்க மிக 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 ரொம்ப நன்றிங்க. நீங்க என்ன பண்றீங்க ஐயா? காலையில வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே, எந்த ஊர்ல? தென்மேற்குல வந்து பாத்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க, காம்பவுண்ட் வால் ஒட்டிங்க, அது இருக்கலாமா வேண்டாமா? இன்னொன்னு வெளியில எங்கயாவது கூட்டு போவீங்களா இனிமேல? ரெகுலராவே இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு 1 இயரா வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் நான் வந்து வெளியில கூட்டிட்டு போறேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராவே உங்களுக்கு ப்ரோக்ராம். உங்க ஊர்ல பிரேக்ஃபாஸ்ட் கௌரி கிருஷ்ணா அந்த மாதவாயன் தவிர ஹோட்டல் இல்லையா ஐயா? உங்க ஊர்ல பிரேக்ஃபாஸ்ட் சொல்றீங்க இல்லையா, மாதவாயின் கௌரி கிருஷ்ணா தவிர வேற ஹோட்டல் இல்லையா? பெரிய ஹோட்டல் அந்த அமுதசுரபி 3 ஹோட்டல் தான் இருக்கு. சரிங்க ஐயா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட நண்பர்கள் ஆடிட்டர் சரவணன் சிவசங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறேன்.
படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு பொள்ளாச்சி வந்திருக்காங்கன்னா நம்ம ரீச் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கணும் ஐயா. எடுத்தோடனே லிஃப்ட்ல போய் நூறாவது மலைலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கின்றது ஐயா. உங்கள் ஊரில் வந்து ஆனமலை இந்த நம்ம ஒரு தெய்வக்குளம் இருக்கு இல்லையா, அது என்ன ஊர்? காளியம்மன். தெய்வக்குளம் எங்க இருக்கு? இல்ல தெய்வக்குளம் எங்க இருக்கு? தெய்வக்குளம் காளியம்மன். அந்த ஊர் பேர் என்ன? சேத்து சேத்துமடை. சேத்துமடை. ஓகே, பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகுறீங்க. அந்த கோவில் வந்து உங்க மனைவிக்கு ரொம்ப விசேஷமான சார். நீங்க லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து குருவா இருப்போங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்க இந்த தென்மேற்கு பாத்ரூம் என்பது தவறு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எங்கள் டீமில் இருக்க அந்த பழனிக்குமார் ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் பர்சன். ப்ளஸ் வந்து தில்ஷத்னு இருக்காங்க, ரெண்டு பேர் தான் எங்களுடைய அப்ரூவ்டு கன்சல்டன்ட் அந்த ஊரில். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வடிவேல், திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வடிவேல் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க சார். இந்த போன்ல உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வடிவேல். வடிவேல் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி, டிவியை வந்து ஒண்ணு ஆஃப் பண்ணிடுங்க இல்லனா கீழே போட்டுருங்க அதை தூக்கி. சொல்லுங்க வடிவேல். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நாங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்க அனைவரும் எங்க பிரதர், இங்க மூணு பேரு சார். மூணு பேருக்கும் பொண்ணுங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, அவங்க எல்லாம் போன இடத்துல சரியா இல்ல சார். சரி, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன? நான் திருவாரூர்ல 2010-11 ஒரு மீட்டிங் போட்டேன் ஐயா. வந்து ஆண்டாள் கோயில் தங்க விமானம் திரட்டுவதற்காக இந்த விளமல் பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல மீட்டிங் போட்டேன். அந்த மீட்டிங்கான செலவு 2 லட்சம் ரூபாய். மக்கள் கொடுத்தது வந்து 1.5 லட்சம் ரூபாய் தான் பணம் கொடுத்தாங்க ஐயா. அது எங்கள் நிலைமை பார்க்கறது பொறுக்காமல் மயிலாடுதுறையை சேர்ந்த மைதிலின்ற ஒரு பெண்மணி, உச்சக்கட்ட ஏழை, 2 வளையல், அதுதான் நம்மோட கடைசி தங்கம் உடம்புல இருந்தது. ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. அந்த 4 வளையல கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சதுன்னு அழுதுட்டு போனாங்க. இப்படி இருக்காங்களா மக்கள்ன்ட்டு. திருவாரூரோட ப்ராப்ளம் என்னென்னா, மக்கள் செலவு பண்ணுறதில்ல ஐயா. அவங்களுக்கும் செலவு பண்ணுறதில்ல, பிறருக்கும் செலவு பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் என்ன மக்களுக்கு உதவி பண்ணீங்க வடிவேல்? சரிங்க சார். நீங்க என்ன உதவி பண்ணீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு நாளைக்கு கொடுத்தீங்க? அதான் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய குறுக்கு பழகுங்க ஐயா. இப்போ திருத்திருப்பூர்ல ராஜப்பான் இருக்காரு, சாதாரண ஒரு டிரைவராக இருந்து எங்கள் டீம்ல இருக்காரு. இன்னைக்கு நல்லா வந்திருக்காருன்னா அவர்லாம் அந்த குடுக்க ஆரம்பிச்சப்புறம் தான். உங்க மண்ணும் நல்லா அருமையான மண். ஒரு திருவாரூர் தேருக்கு ஈக்குவலண்டா ஒரு விஷயம் உண்டா உலகத்துல. அந்த மண்ணில் வாழ்கிறதே பெரிய புண்ணியம். அப்போ நீங்கள் கொடுக்க பழங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தீது மன்றும் பிறர்தார வாரா. நீங்கள் நல்லதை பண்ணும்போது நல்லது நடக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எப்பவுமே சொல்லுவாங்க அனுபவம் தரும் படிப்பினை வந்து அலாதி, அதற்கு ஈடுணையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான வாஸ்து அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். சரி, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட் நேம் சொல்லி சொல்லலை. இன் ஜென்ரலாக சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்பர் 1, எந்த சூழ்நிலையும் எவ்வளோ கம்மியாக கிடைச்சாலும், சும்மா கிடைச்சாலும், இலவசமாக கிடைச்சாலும், ஓசியில் கிடைச்சா கூட இந்த ஏலம் போன சொத்தை மட்டும் வாங்காதீங்க. அது வந்து டிசாஸ்டர் டு த கோர். நம்பர் 2, உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி போகணுமா, சிரிக்க பழகுங்கள். அதாவது ஸ்மைல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஸ்மைல்னா என்னென்னா, சி மிராக்கிள் இன் லைஃப் எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும். 3வது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு குழந்தை, நல்ல அறிவான குழந்தை, ரொம்ப அழகாக இருக்கும், அட்டாச்சாக இருக்கும், திடீர்னு லவ் பண்ணும், ரொம்ப அறிவான குழந்தை. எக்ஸாம் போகும்போது மட்டும் மார்க் சரியாக எடுக்காது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒரு ரன்னிங் ரேஸில் தோற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையோட ஃபுட், அதாவது பாதம் இருக்குது பார்த்தீங்களா, பாதம் பொதுவாக அந்த வளைவாக இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி தவறாக முடிவு எடுக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கும், பாதம் வந்து வளைவு இல்லாமல் இருக்கும். அப்போ அது எப்படி சரி பண்ணாலும் இது பரிகாரம் இல்லை. ஒரு 300 ரூபாய்க்கு இந்த எம்சிஆர் எம்சிபி செப்பல்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி போட்டால் சரியாயிடும். ஷூஸ் போடுறாங்கன்னா இன்சோல் போட்டால் சரியாயிடும். அப்போ சின்ன விஷயந்தான் பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். மோர் இம்பார்ட்டண்ட்லி, நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அதுவே நான் அகெயின்ஸ்ட். சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்க. இஃபட்டால் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா, 10 வயசு 15 வயசு டிஃப்ரென்ஸ் உள்ள குழந்தைங்களாம் பண்ணுறீங்கன்னா,
அந்த பெண் குழந்தைகள் எப்படின்னா 17-18 வயசு இருக்கும். அந்த மாமா பையன் கல்யாணம் பண்ணுற பையனுக்கு 30-31 வயசு இருக்கும். கல்யாணமும் நடக்கும், பிள்ளைங்களும் பெற்றுப்பாங்க. ஆனால் அந்த பெண் மென்டலாக 30 வயசுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிருவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயாசமாக தான் உட்காந்துருப்பாங்க, ஆயாசமாக தான் பேசுவாங்க, பாட்டியோட லுக் வந்துடும். அந்த தவறை பண்ணாதீங்க. அது பிறக்கிற குழந்தைகள் வந்து கண் ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்காங்கன்றது மருத்துவ ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயம் அவாய்ட் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உற்சவம் போகுது, உடனே நம்ம வாழ்க்கையில் வந்துன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு வீடியோ எடுப்பாங்க. அந்த இது அது மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதை திரும்ப பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒரு பந்தா, தாங்கிட்ட விலையும் வந்து ஃபோன் இருக்குது, தான் தான் பக்தியில் உச்சக்கட்டம், தான் தான் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி எண்ணம். அது வந்து மிகப்பெரிய தவறு. கையை தூக்கி பண்ணும்போது அடுத்தவனுக்கு சாமி கும்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது அது ஒரு பெரிய பாவம். அப்போ அது மாதிரி பண்ணாதீங்க. நம்ம வந்து போகிறது வந்து சாமி கும்பிட தான். அப்போ சாமி கும்பிடுவோம், அதை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணும்போது நம்ம கவனம் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் இருக்கும். ஸோ அது போல் யாராவது இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன், ஒரு ஃப்ளாட் ஃபுட்டு ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பார்க்குற மனிதர்களை வந்து ரெகுலராக வந்து நான் பார்க்கும்பொழுது ப்ராப்ளம் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து அந்த தீர்வு கொடுத்துட முடியும். ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங். நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், இல்லாத பட்சத்தில் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான அதே சமயம் செழிப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? புவனேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், பி முட்லூரா? ஆமாங்க அம்மா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வேகமாக சுருக்கமா பேசுங்கம்மா. அம்மா நீங்க பேசுறதே எனக்கு விளங்கலம்மா. அம்மா மன்னிக்கவும்மா, தவற நினைக்காதீங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டு கூப்பிடுங்க, மறுபடியும் கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்கிறேம்மா, தவற நினைக்காதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சென்னையிலேருந்து யாருமா பேசுறீங்க? தேவி. தேவிமா சொல்லுங்க உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. தேவி வணக்கம், வாழ்க்கை. சென்னையில் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பெரம்பூர் சார். சொல்லுங்க தேவி. சார், நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், கேட்கப்பட்ட வாசப்படி. இல்லை, உங்கள் கேள்வி என்ன தேவி? அவங்க வந்து ஆபரேஷன் பண்ண முடியுமா? வாஸ்து என்பது உண்மை நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களான்னு கேட்டேன். நம்புறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆளை ஒரு ஹையர் பண்ணி பண்ணீங்கம்மா. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து டாய்லெட் பக்கத்தில் வந்து பூஜை ரூம் வரலாமா வரக்கூடாதா உங்கள் கேள்வி அதானே? அதானே உங்கள் கேள்விம்மா? இப்போ கழுத்துக்கு கீழே நம்ம செப்டி டேங்க் கூட தான் சுற்றிட்டுருக்கோம்மா, நரங்களோட தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, நீங்கள் அது நம்மளோட எண்ணம் தான்ம்மா. ஸோ டோன்ட் திங்க் பேடு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை, தவறு நினைச்சிங்கன்னா அந்த இடத்த மாற்றிங்கம்மா. நன்றி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வாழ்க்கையில் பெயின் அப்படிங்கிறது வந்து வலி கிடையாது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்வீங்க சார். இந்த நொடிக்காக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, ஜாலியாக வாழுங்க, நெகட்டிவை கூட பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வல்லமே இந்த ஸ்மால் கர்வ் ஸ்மைலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். உச்ச கட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் எப்படி சார் வாழ்க்கையில் சிரிக்க முடியும்? இப்போ எல்லா நெகட்டிவ் சுச்சுவேஷனும் நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அம்மா ஒரு 3-4 weeks பேக் முன்னாடி பெரம்பூர்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. எனக்கு கடன், நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு பணம் வரல, எனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒருத்தன் 5 லட்சரூபா ஏமாத்துறான், அவன் அவனுடைய நம்ம மேல்முகம் பார்த்து நம்ம அந்த பணத்தை கொடுத்துருப்போம். ஆனால் அவனுக்கு ஒரு உள்முகம் இருக்குன்றது வந்து பணம் கொடுத்தப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல இந்த 5 லட்சரூபா வந்து பணம் போச்சே அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்காம 5 லட்சரூபாவோட போச்சேன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி. நம்பர் ரெண்டு, நீங்கள் நல்ல ஜோதிடர், ப்ரொஃபஷனலான நேர்மையான ஜோதிடர் போய் கேட்டிங்கன்னா, இது நீங்கள் இந்த ஆள் உயிரோடு இருந்திருக்க முடியாது, எப்படி தப்பிச்சாரு? அப்போ ஒரு ஒரு பண இழப்புன்றது ஒரு விஷயத்தை கொடுத்து உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்றதா நீங்கள் கவனிக்கணும். அந்த பணத்தை நம்மகிட்ட ஏமாத்தினவனுக்கு என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏமாத்துறவனுக்கு உலகம் இவ்வளோ வாய்ப்பு கொடுக்கும்போது ஏமாந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதா என்ன? ஸோ டசன்ட் மேட்டர், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்.
வானத்தில் எவ்வளோதான் உயர பிறந்தாலும் பறவைகளுக்கு அங்கே வந்து உணவை கடவுள் வைக்கலை, தர இறங்கி தானே ஆகணும் சாப்பாட்டுக்கு, என்ன காலம் மாறும் நொடி பொழுதில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒருத்தவங்க உங்களை பற்றி புறம் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், அவன் புறம் பேசும்போது தான் யாராக இருக்கட்டும் புறம் பேசுகிறான் போது நம்மளோட எதிரிகள் யார் நண்பர்கள் யாருன்னு தெரியும். அவன் புறம் பேசுகிறான் அவன் அப்படின்னு அவன் மேலே நம்ம கோவப்படுறத விட்டுட்டு அவனை நண்பர்கள் நமக்கு நம்ம நண்பர்கள் நினச்சிருப்போம், அவங்களாம் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயமே, இன்னொருத்தன் தவறு பண்ணும்போது அவங்க கூட சேரும்போது தான் அந்த விஷயம் தெரியும். நிறைய நிறையோடு சேரும், குறை குறையோடு சேரும், குப்பை குப்பையோடு சேரும் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த குப்பைகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு துரோகி இருந்து தான் ஆகணும், இல்லைனா அந்த துரோகத்துக்கு ஒரு வேல்யூ கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு 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 சைக்காலஜிக்கல் கம் ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பணம் வந்து யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்களோ அந்த இடத்துல உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. உங்களை யார் மட்டந்துட்டுறாங்களோ, அசிங்கப்படுத்துகிறாங்களோ, கேவலப்படுத்துகிறாங்களோ, அங்கே வந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்கன்னு போது அதுக்கான ஒரு கோயில் இருக்கக்கூடிய மாரியம்மன், அது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது, சாத்தூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி. பொதுவாகவே இந்த கந்திஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் அது. குழந்தைக்கு நிறைய விஷயத்துக்கு போனால் கூட இந்த கண் மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த கண் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு உருவத்தை வாங்கி அந்த உண்டியில் போடுங்க. நான் பொதுவாக சொல்ல மாட்டேன், பட் இருக்கங்குடிக்கு இது அப்ளிகபிள். இருக்கங்குடி வந்து மாரியம்மன் கோயில் வந்து உங்களை அடுத்த கட்டம் நான் நகர்த்தும் இந்த கந்திஷ்டி விலகிறதுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி, என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை அவர் கஷ்டத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் பத்திரிகை கொடுக்க வருவார். இது உண்மையிலே அவர் பக்கத்தில் இருந்து அவர் சொல்ல கேட்ட ஒருத்தவங்க சொன்னது எனக்கு. வெள்ளி சொம்பு இருக்கும், உடனே காஃபி போட்டுவான் அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது வெள்ளி சொம்பு இருக்காது. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த எனக்கு இருக்கிறது வெள்ளி சொம்பு தான், நீ வந்து அந்த அம்மா இருந்தால் கொடுக்காது, நீ எடுத்துகிட்டு போய் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது, இதை என் மொய்யாக வச்சுக்கோன்னு கொடுப்பாரா. அடுத்த நாள் அவர் இறந்து போயிடுவார். ஏன் இறந்துட்டான்னு கேட்டால், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற ஒரு வருத்தத்தில் தூங்கியிருப்பார், இறந்துருப்பார். அப்போ இதில் வந்து இவருடைய தர்ம குணத்தை நம்ம பாராட்டலாம். அட் த சேம் டைம், தர்மத்துக்கு பணத்தை கொடுக்குறவங்களுக்கு பணத்தை பிடிக்காது. நீடி பேஸ்டு, நீட் பேஸ்டு, யாருக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும்போது பணத்தை பிடிக்கும். ரெண்டாவது வந்து, பணம் வரும்போதே நம்ம வந்து நல்ல செலவு செய்வதுக்கு பணம் வந்ததுன்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு பணத்தை பிடிக்கும். அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து செலவாகிறதுன்னு பார்க்காதீங்க, எவ்வளோ செலவானாலும் பணம் வருது அந்த செலவை சமாளிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இன் நெகட்டிவ் ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில். ஸோ நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன், நீங்களும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அற்புதம் சார், வெற்றிக்கான பாதை இதுதான், வீரநடை போடு, வெற்றி வாழ்க்கை வாழின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நம்பர் 1, கனவே நிஜம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க விரும்புகின்றேன். அது வந்து சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், திருநெல்வேலி இருக்குது. அது வந்து நிறைய மக்களுக்கு உதவி பண்ண உங்களுக்கு எங்கள் மூலமாக, ப்ளஸ் என்னுடைய கிளையண்ட்டு, அது போக யூடியூப் அண்ட் டிவி ஃபாலோயர்ஸ்க்கு. அதில் என்னென்னா, எப்படி வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துதல் மூலமாக ஒருத்தனை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக வைக்க முடியுன்றது தான். ஆஸ் யூஷுவல், வி டோன்ட் சார்ஜ், இது வந்து அந்த அதில் வந்து பங்கு பெறுனா 9442-6363-63 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. 94-42-63-63-63 வாட்ஸ்அப்பாக அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நல்ல தகவலுடன் சந்திக்கின்றேன். அந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், ஜெய்கின். ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.